எனக்கு அன்பானவர்களே, நெகேமியா 6 2 வசனத்தை வாசித்து பாருங்கள். நான் வாசல்களுக்கு இன்னும் கதவு போடாதிருக்கையில் சன்பலாத்தும் கேசுமும் ஆள் அனுப்பி நாம் ஓனோ பள்ளத்தாக்கில இருக்கிற கிராமங்கள் ஒன்றில் ஒருவரையொருவர் கண்டு பேசுவோம் வாரும் என்று கூப்பிட்டார்கள். அவர்களோவென்றால் எனக்கு பொல்லாப்பு செய்ய நினைத்தார்கள். ஆண்டவர் நெகேமியாவை பாபிலோன்லிருந்து எருசலேமுக்கு கத்தர் 4 டிராவல் பண்ணி கிஸ்லி மாதத்திலிருந்து நிசான் மாதம் வரைக்கும் எல்லாரையும் இணைச்சி அலங்கத்தை ஒரு மளிகடைக்காரன்லேருந்து ஆசாரியன் வரைக்கும் அலங்கத்தை கட்டுறாங்க. 52 கட்டி முடித்து 7 பிரதிஷ்டை பண்ணுற நேரம் வந்துருச்சு. சன்புலா தொப்பியா எவ்வளவோ தந்திரம் பண்ணி நான் பாருங்கள், நரி வந்து ஏறி விழுந்துடும் அப்படிலாம் கிண்டல் கேளி என்னென்னமோ செஞ்சு பார்த்தான். ஒரு கதையும் நடக்கலை, ஏன்னா கத்தர் அவங்களோடு கூட இருந்தார். கடைசியில் அவன் செஞ்ச பொல்லாப்பை பாருங்களேன், ஆள் அனுப்பி லெட்டர் அனுப்பி நிருபங்களை கொடுத்து நீ சந்திரமா வா, கெட்டி முடிச்சிட்டான், இப்போ கூட்டி சேர்றான். ராஜாவுக்கு தெரிஞ்சா கஷ்டமாயிரும், அதனால் நம்ம போய் ஆலயத்துக்குள்ளே போய் நம்ம ஒழிச்சிக்கலாம். இவன் தைரியமாக சொல்கிறான், நீங்கள் இந்த பொல்லாப்பை செஞ்சு உங்கள் கூட சேர்ந்துட்டு நான் ராஜாவுக்கு எதிர்த்து நிற்கிறேன்ற மாதிரி எங்களை காட்டுறீங்களா? உன் பொல்லாப்பெல்லாம் தெரியும், உன் தந்திரம்லாம் எனக்கு தெரியும், அதெல்லாம் இங்கே கதை நடக்காதுப்பா. இந்த தந்திரமான சில நேரம் பாருங்கள், ஆரம்பத்தில் ஆட்கள் எதிர்க்கிற ஆட்கள் கூட கர்த்தர் ஜெயம் கொடுக்க போகிறான்னு தெரிஞ்சவொன்னே கூட்டி சேருவாங்க பாருங்கள். பொல்லாத ஆட்கள் கவனமாக இருங்க. இந்த பொல்லாப்பு அறிந்து கொண்டேன் என்று நெகேமியா சொல்லுகிறார். கூட்டு சேரலையே, ஆலயத்துக்குள்ளே போய் ஒளிந்து கொள்ளலையே நெகேமியா, தைரியமாக நின்னா 7 பிரதிஷ்டை பண்ணான் 12 கடைசி நேரத்தில் பிசாசு தந்திரமாக கிரியை செய்வான். நீங்கள் சுதந்திரிக்க போகிற நேரத்தில், ஜெயம் பெற நேரத்தில் தான் பிசாசு இந்த பொல்லாப்பான காரியங்களை மனுஷர்கள் மூலியமாக சத்துரு விதைப்பான். ஜாக்கிரதையாக இருங்க, எச்சரிக்கையாக இருங்க, அப்படிப்பட்டவர்கள் விட்டு விலகுங்க. நம்ம அப்படி இருந்தால் இன்றைக்கி மாற ஒப்பு கொடுப்போம். தகப்பனே, எங்கள் ஜீவியத்திலேயோ எங்களை சுற்றிலேயோ ஜெயம் பெறுகிற காலத்தில் சுதந்திரிக்கிற நேரத்தில் பொல்லாப்பான காரியங்களை தந்திரமாக செய்ய பிசாசு மனுஷர்கள் எத்தனைக்கும் போது ஞானமாக நடந்து ஜெயம் எடுக்க அந்த பொல்லாப்பை அறிந்து கொள்ள எங்களுக்கு கிருபத்தார். அப்படிப்பட்டவர்களை விட்டு விலக எங்களை மாற ஒப்பு கொடுக்கும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்லருமை பிதாவே. ஆமேன், ஆமேன்.